மாநாடு படத்தோடய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் சிம்பு புயல் வேகத்தில் இருக்காரு இப்போ ஏற்கனவே கௌதம் மேனோட வெந்து தெனிந்தது காடு அப்புறம் பத்து தலை கொரோனா குமார் இந்த மூணு படங்களையும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட முடித்து ரிலீஸ் பண்ணவே போகிறாரு இப்போது புதுசாக ஒரு படத்தில் கம்மிட்டாக இருக்காரு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் நம்ம ஓமை கடவுளே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் அஸ்வித் மாரிமுத்து டைரக்சனில் தான் சிம்பு ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படத்தில் ஹீரோயின் யார் மற்ற டெக்னிக்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத யாருமே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை முதல் முறையாக இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறது யாருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை ஓமை கடவுள படத்துலையே ஹீரோயினா நடிச்ச நம்ம ரித்திகா சிங் தான் இத்தனைக்கும் ரித்திகா சிங் வந்து நிறையா படங்கள் வந்து பண்ணுறதில்ல ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் அவங்களுக்கு வருது குறிப்பாக சொல்லணும்னா பெரிய ஹீரோக்களோட அவங்க ஜோடி போறது இல்ல அல்லது வாய்ப்பு கிடைக்கல இப்போ முதல் முறையாக ஒரு பெரிய ஹீரோ கூட ஜோடி செஞ்சிருக்காங்க ரித்தியா சிங் இன்னொரு முக்கியமான விஷயம் தயாரிப்பு தரப்புக்கு வந்து ரித்திகா சிங்கை விட சிம்புக்கு ஆக்டாக இருக்க மாதிரி வேற ஏதோ இப்போ டாப்பில் இருக்கிற ஹீரோயின் யாராவது கமிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அடம்மா மறுத்துட்டாராங்க அதாவது ரித்தியா சிங்கோட திறமை எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பண்ணி வச்சிருக்க கேரக்டருக்கு இவங்க நடித்தா தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே தயாரிப்பு தரப்பட வந்து ரிக்வஸ்டாக கேட்டு நம்ம ரித்தியா சிங்கை கமிட் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக சிம்பு ரித்தியா சிங் இந்த ஜோடியோட கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றிக்கு மாபெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து நம்புறாரு நாமும் நம்புவோம் படம் வந்தால் அது எப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவனாக செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்